கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பார்த்தேன், நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க காஞ்சிபுரம் பட்டு சேலை பற்றி. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேலை வாங்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே தோணும், இது ஒரிஜினல் காஞ்சிபுரமா, நான் இது கைத்தறி தானா, இது ஜரி உண்மையா, எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலையே. அதே ஃபீல்டில் இருக்கவங்க எங்களை மாதிரி நெசவாளர் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது. மூணு பாயிண்ட் சொல்கிறேன். நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஜரிகை முதல்ல எடுத்துப்போம். ஜரி எப்படி நீங்கள் ஒரிஜினலாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த பலகைன்னு சொல்லும்போது அகில எடுத்து பழகும் அந்த கல்லு பலகையில் ஜரிகை தேய்ச்சின்னா மஞ்சள் நிறத்தோடு தெரியணும். வெளிர் மஞ்சளாக தெரியக்கூடாது, நல்ல மஞ்சளாக தெரியணும். இது நீங்களே முதல்ல சில்க் மார்க் லோகோ இருக்கான்னு பாருங்க. சில்க் மார்க் லோகோ இருந்தாவே அது ஒன்று கண்டிப்பாக ஒரிஜினல் பட்டு. இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒரிஜினல் பட்டுன்னு சொல்கிறாங்களா, ஒரு இலையை எடுத்து கொளுத்தி பாருங்க, பாலா சுட்டிக்கிட்டா அது கெட்டது, அதாவது ஒரிஜினல் கிடையாது. பவுடர் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரிஜினல். இது வந்து நம்ம எப்படி தரம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயம். கைத்தறி தான் நெய்யறாங்களா, பவர் லூம்ல நெய்யறாங்களா? நான் காஞ்சிபுரத்தில் பொறுத்த வரைக்கும் பவர் லூம் வந்து அலோடே இல்லை, கைத்தறி மட்டும்தான் இங்கே நெய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருந்ததுன்னா அந்த நம்பர் கீழே கொடுத்துருப்பேன், அந்த நம்பரில் கூப்பிடுங்க, உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் நம்ம தெளிவுபடுத்தும்.